இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேட்டன் கடந்த ஆண்டு நடந்த ஒரு ரகசியமான காரியம் பற்றி இப்போது வாய் திறந்திருக்கிறார் கடந்த ஆண்டு ஈரானின் அணுப்பொருட்கள் காப்பகம் ஒன்றில் உள்ள பொருட்களை திருடிச் செல்லும் உளவுத்துறை நடவடிக்கை ஒன்று இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டால் திட்டமிடப்பட்ட போது அது பற்றி முன்கூட்டியே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு அறிவித்தேன் என்று இப்போது கூறியுள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ஈரானின் அணுப்பொருட்கள் காப்பகம் ஒன்றின் மீது இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டின் ரகசிய ஆபரேஷன் ஒன்று நடைபெற்றது அதன்போது மொசாட் உளவாளிகள் ஈரானின் அணுசக்தி தொடர்பான ஆயிரக்கணக்கான ஆவணங்களை திருடி கொண்டு ஈரானை விட்டு வெற்றிகரமாக தப்பியும் சென்றனர் இஸ்ரேல் அந்த ஆவணங்களை அமெரிக்காவுக்கு காட்டியது அதன் பின்னரே அந்த ஆவணங்களை ஆதாரமாக வைத்து ஈரானுடன் அமெரிக்கா வைத்திருந்த அணுசக்தி ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்வதாக அறிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் காட்டிய ஆவணங்கள் போலியானவை என்ற ஈரானின் கூற்று அமெரிக்காவிடம் ஈடுபடவில்லை ஈரான் தற்போதுள்ள இக்கட்டான நிலைக்கு காரணம் அந்த ஆவணங்கள் இஸ்ரேலின் கைகளில் சிக்கியதுதான் இஸ்ரேலில் தேசிய பாதுகாப்பு விருது வழங்கும் நிகழ்வு இந்த வாரம் நடைபெற்ற போது ஈரானின் ஆவணங்களை வெற்றிகரமாக அடித்து வந்த மொசாட் அணிக்கு தேசிய பாதுகாப்பு விருது வழங்கப்பட்டது அப்போது பேசிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேட்டன் யாகு கடந்த ஆண்டு மொசாட் செய்த அந்த ஆபரேஷன் பற்றி ஜனவரி மாதமே அமெரிக்க ஜனாதிபதிக்கு தாமே நேரடியாக தெரிவித்ததாக கூறினார் மொசாட்டின் அதிரடி ஆபரேஷன் திட்டம் பற்றி நான் அமெரிக்க ஜனாதிபதியிடம் கூறிய போது அவர் இது மிகவும் ஆபத்தான திட்டம் அல்லவா என்று கேட்டார் அதற்கு நான் அபாயகரமான திட்டம் தான் ஆனால் திட்டம் வெற்றிகரமாக முடிந்தால் அதனால் கிடைக்கும் பலன் பெரிய அளவில் இருக்கும் என்று பதில் கூறினேன் என்று கூறிய இஸ்ரேலிய பிரதமர் இப்போது அதனால் ஏற்பட்ட பலனை நாம் நேரில் பார்க்கிறோம் அந்த ஆவணங்களை ஆதாரமாக வைத்து அமெரிக்கா ஈரானுடன் செய்திருந்த அணுசக்தி ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டது என்றார் திருடப்பட்ட அந்த ஆவணங்களை மொசாட் உளவாளிகள் எப்படி ஈரானுக்கு வெளியே கொண்டு சென்றார்கள் என்ற ரகசியத்தை மொசாட் வெளிப்படுத்தவில்லை ஈரானுக்குள் ஊடுருவி ஆவணங்களை அடித்துச் சென்ற மொசாட் உளவாளிகளின் டீமில் ஆறு பேர் இருந்தார்கள் அதில் நான்கு பேர் ஆண்கள் இருவர் பெண்கள் ஆறு பேருக்கும் இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது